பாண்டவராயிசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நாங்களோட ஏதாவது ஒரு வாக்குதத்தை மையப்படுத்தி பேசிகிட்டே வரேன் சில தேவப்பிள்ளைகள் பிள்ளைகள் செய்திக்கு பிறகு எங்களை அழைக்கிறீர்கள் ஜப காரியங்களுக்காக எங்களை அழைக்கிறவர்களுக்கு நாங்கள் கருத்தாக ஜபிக்கிறோம் ஜப விண்ணப்பங்கள் ஏராளமான விண்ணப்பங்கள் ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு அதை ஞாபகத்தில் வச்சு ஜபிக்கிறதுக்கு ஒரு கடினமான ஒரு விஷயம் தான் அது நாங்கள் ஜபிக்கிறோன்னு போய் சொல்ல முடியாது ஜப குறிப்பு வந்தவுடனே அவைகளை குறிப்பிட்டு குறித்து வைத்து கொண்டு அவங்களுக்காக ஒரு சில முறையாவது ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் எங்களை அழைக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் கருத்தாக ஜபிக்கிறோம் நாம் ஜபம் பண்ணுறோம் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறவர் கற்று தான் நிறைய பேர் எங்களை அழைக்கிறவர்கள் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறதா சொல்கிறீங்க மகிழ்ச்சி நான் எப்போதும் சொல்கிறது தான் நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன்ற மனநிலையில் நான் இதை பதிவு செய்து அனுப்பலை ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக சுதந்திரமாக மனசில் இருக்கிறத ஆண்டு கொடுத்த வசனத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு உங்களோட நான் பேசுகிறேன் அதனால் நிறைய வார்த்தை அலங்காரங்கள்லாம் சேர்த்து ரொம்ப அழகுபடுத்திலாம் பேசணும்னு நினைக்கல நேரடியாக பேசும்போது எப்படி ஆண்டனுடைய வார்த்தையை சொல்லுவோமோ அதே வார்த்தைகளை அதே ஸ்லாங்கில் உங்களோட நான் பேச விரும்புகிறேன் அதுதான் நல்லாவும் இருக்குது கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறோன்ற அந்த உணர்வு வந்துடுச்சுன்னு சொன்னால் வார்த்தைகள்லாம் மாறிடும் இயற்கையாக இருக்காது அது செயற்கையாக போயிடும் அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய மனசில் ஃப்ரீ ஆகிட்டு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி நினச்சி தான் நான் பேசுகிறேன் ஆனால் எனக்கு தெரியும் இந்த வார்த்தை வந்து சில தேவ பிள்ளைகளுக்கு அது ரீச் ஆகுது ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நான் அறிவேன் அதை உணர்கிறேன் ஆகவே ஒரு பெரிய கூட்டத்துக்கு இந்த வார்த்தை போய் சேராட்டாலும் பரவாயில்ல ஒரு நாலஞ்சு தொலைக்காட்சிகள் இந்த நிகழ்ச்சி வருது நீங்கள் எந்த தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க தெரியல ஆனால் நீங்கள் பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய சகோதரனா உங்களுடைய வீட்டில் ஒருவனா இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் இந்த அரை மணி நேர செய்தி போதுமானதா நமக்கு அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வேதாமத்தை நல்லா வாசிக்கணும் நீங்கள் எந்த சர்ச்சில் மெம்பர்ஷிப் வச்சுருக்கீங்களோ அந்த சர்ச்சுக்கு ரெகுலராக போங்க அங்கே பாச சொல்கிற வசனங்கள் விசேஷித்த கூட்டங்கள் இவைகளெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் நல்ல வார்த்தையில் நீங்கள் கட்டப்படணும் வார்த்தையில் வளரணும் பொதுவாக நான் பேசுகிறது வந்து சர்ச்சில் பேசுறது போல் நான் எப்போதும் இந்த தொலைக்காட்சிக்காக பேசுகிறதில்ல காரணம் இதில் இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்க்குறாங்க சர்ச்சுக்கு போகாதவங்களும் பார்க்குறாங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட பார்க்குறாங்க எனக்கு தெரியும் அவங்களுக்கும் ஒரு ஆறுதல் சொல்லணும் ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கணும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறேன் வழக்கமாக ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குதத்த வசனத்தை நான் உங்களோடு பேசுகிறது போல இன்னைக்கு ஒரு வாக்குதத்த வசனத்தின் ஊடாக உங்களோடு கத்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உங்களுக்கு அந்த வசனத்தை முழுசும் வாச்த்துடுறேன் பிறகு இன்றைக்கான வாக்குதத்தை என்னவோ அதை மாத்திரம் நான் உங்களுக்கு அதிலிருந்து எடுத்து காண்பிக்கிறேன் யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப இருக்கிறது நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் அன்பானவர்களே ஜாதிகளுக்கு ஒளியாக கத்தர வைக்கிறார் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மகிமை தேவனுடைய வல்லமை தேவனுடைய ஆளுகை நம்மோடு கூட இருக்கும் ஜாதிகளுக்கு நம்மை ஒளியாக வைப்பேன் என்று சொல்கிறது தான் இன்றைய வார்த்தை அதாவது நாம ஒளியா இருக்கணும் நமக்கு ஒளி கிடைக்கணும்ன்றது இல்ல ஜாதிகளுக்கு ஒளியா நம்ம இருக்கணும் தான் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிற வாக்கு ஜாதிகளுக்கு நாம் ஒளியா இருக்கிறோமா ஜாதிகளுக்கு வெளிச்சமா இருக்கிறோமா நமக்கு கத்தர் வெளிச்சமா இருக்கிறார் என்று மாற்று கருத்தே இல்லை ஏசு கிறிஸ்துவ உண்மையா தொழுது கொள்கிற எல்லாருக்கும் அவர் ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறாரு அப்படின்றத நம்புறீங்களா நம்புங்க என்றால் அவரை நம்புகிறவங்க அவரை அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறவங்களுக்கு அவர் எப்போதும் வெளிச்சமாக தான் இருக்கிறார் என்னுடைய ரொம்ப சின்ன வயதில் நான் இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தேன் அவர் நோக்கி கூப்பிடுக்குறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துச்சு யேசை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ரொம்ப தெரியாது எதுவும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ரொம்ப தெரியாது ஆனால் பைபிளும் முழுசாக நான் வாசிக்கலை பைபிள்னால் அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன கண்டென்ட் இருக்குது எதுவுமே தெரியாது அந்த டைமில் இயேசுவை நோக்கி நான் பார்த்தபோது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பிரதர் சிஸ்டர் நீங்கள் வந்து இயேசுவேன்னு நோக்கி கூப்பிட்டுட்டிங்கன்னா உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் வந்துடும் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் முதலாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு எந்த மனுஷனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவனை கத்தர் பிரைட் ஆக்குறார் நீங்கள் இருளில் உட்கார்ந்து இருந்தால் கத்திரவங்களை வெளிச்சமாக்குகிறார் மீகா ஏழு எட்டில் நான் வாசிக்கிறோம் இல்லையா நான் இருளிலே உட்கார்ந்துருந்தால் கத்திரனுக்கு வெளிச்சமாக இருப்பார் தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் நம்ம இருட்டில் வேதனையோடு இருப்பதை கத்தர் விரும்புகிறதில்ல நாம் வெளிச்சத்தின் மக்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அவரை நோக்கி பார்த்துட்டிங்கன்னா போதும் வாழ்க்கை தலைகளாக மாறும் நான் பல நேரங்களில் என்னுடைய சாட்சியை சொல்லியிருக்கிறேன் அதாவது என்னுடைய பதினாலது வயசில் அப்பா அம்மா ரெண்டு பேர் இறந்தபோது எனக்கு ஒரு விதமான வெறுமை ஏற்பட்டது என் வாழ்க்கை என்னவாகுமோ நான் என்ன செய்யப்படுறேன் தெரியல இருண்ட ஒரு வாழ்க்கை நான் மரண இருள்னு சொல்கிறாங்கல்ல அதை பற்றி நான் சொல்கிறேன் வாசனை வாசிக்கும் போது நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா எசையா ஒன்பது ரெண்டு மற்ற நாலு பதினைந்தில் அதை நான் பார்க்கலாம் மரண இருள் மரண இருள் அப்படின்னு ஒரு ஒரு அந்த ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட நிலையில்தான் நான் இருந்தேன் எது வேணாலும் நடக்கலாம் வாழ்க்கையில் ரொம்ப சின்ன வயசில் அப்பா அம்மா இல்லாதப்போ ஒரு மாதிரி இருளடைஞ்ச வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இது ஏன் நம்ம பிறந்தோம் இந்த கடைசி காலத்தில் ஏன் அப்பா அம்மாவுக்கு இப்படி நம்ம பிறந்துட்டோமே கடைசி காலத்தில் நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி போகணும் ஏன் நம்ம இந்த சின்ன வயசில் அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மா செத்து போகணும் இறந்து போயிட்டாங்களே அப்படின்லாம் மனசு தோணும் அந்த டைமில் இப்போ நான் வந்து ஏதோ சொல்லணுன்றது சொல்லலை என்னுடையத்தில் ஆழத்தில் வந்து சொல்கிறேன் அதை தான் தெரியும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப மனசு கஷ்டம் வெளியில் தெரியாது ஆனால் மனசில் அந்த உணர்வுகள் எனக்கு அடிக்கடி வரும் என்ன செய்ய போகிறோம் ஒரு இருண்ட ஒரு சூழல் பாருங்கள் அந்த டைமில் இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது அது உடனே வரல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா நான் அவரை நோக்கி பிரயாணப்பட பிரயாணப்பட அவரை நான் ஆராதிக்க ஆராதிக்க அவரை துதிக்க துதிக்க பைபிளில் இருக்கிற வசனங்களை வாசிக்க வாசிக்க வாழ்க்கையில் மாற்றம் வந்துருச்சு அதனால தான் சொல்கிறேன் சவாலாக சொல்கிறேன் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் ஒரு மதத்தின் தலைவராக பார்க்குறாங்க செய்து அந்த மாதிரி கருத்தை தூக்கி எரிஞ்சிருங்க இவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இவர்தான் ரட்சகர் அதனால தான் அவர் பேர் உலக ரட்சகன் இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த நேரம் வரைக்கும் ஏசு கிறிஸ்துனா பிடிக்காது கிறிஸ்தவமே புற மதம் அது வெளிநாட்டு மதம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து திருச்செமிக்கல் ஒரு செயல்படக்கூடிய ஒருவராக கிறிஸ்தவங்களுக்கு எதிரான செயல் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்து இந்த நிமிஷத்தில் நீ தெய்வமானால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு வேண்டுன்னா போதும் அவனுடைய பழைய காரியங்களை எல்லாம் ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து அவர் பார்க்குறதில்ல பொது ஒரு குற்றவாளி மாட்டும்போது திரும்ப திரும்ப ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய ஒரு குற்றவாளியாக இருந்தால் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க எடுத்து பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கறது பார்க்குறதில்ல உடனே மன்னிச்சுறாரு அவனை தூக்கிடுறாரு அவனை மார்போடு அணைத்து கொள்கிறார் அவன் லைஃப்பில் மிகப்பெரிய வெளிச்சம் அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்துட்றாரு ஆனால் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருப்பீங்கன்னு கற்று சொல்கிறார் இன்றைக்கி வாக்குத்த அதுதான் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை தியானம் செய்யும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் எத்தனை விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது தெரியுமா அதனால ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி வெளிச்சமாக இருக்கிறது இதை இதை இந்த நாற்பத்தொன்பது ஆறில் ஒளி அப்படின்னு இருக்குது அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க அது எங்கன்னா எஸ் அறுபது மூன்றில் இருக்குது உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் தேவன் சொல்லுகிறார் ஓன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள் ஒளிநடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் ராஜாக்களும் ஜாதிகளும் வருவாங்க ஒன்ட்ட தேவனே வெளிச்சமாக இருக்கிறார் தேவனே இருக்கிறார் நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்னு சொல்கிறார்ல புதியற்பாட்டில் இப்போ அவரே வெளிச்சமாக இருக்கிறார் நீங்கள் பாருங்களேன் ஆதி ஆமத்துலேருந்து பல வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும்னு எழுதியிருக்குது ரெண்டு சாமவேல் புத்தகம் இருபத்தி மூன்று நான்கில் அவர் விடியற் காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கு விடிய காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது அதே போல இசையா ஒன்பது ரெண்டு மத்திய நாலு பதினஞ்சு வசனங்களை பாருங்க இருள் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வெளிச்சம் கொடுத்தாராம் அதே வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இசையா ஒன்பது ரெண்டு மத்திய நாலு பதினஞ்சுல மரண இருளின் தேசத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமா அவர் இருந்தார் அப்படின்னு இருக்கு இப்படி ரொம்ப அழகா சொல்லிக்கொண்டே வருகிறார் இசையத்திற்கு இன்னொரு வசனம் இருக்கிறது குருடர்களுக்கு முன்பாக அவர்கள் இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது குருடர்களுக்கு முன்பதாக அவருடைய இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுவாராம் இப்படி அவர் வந்து எப்படி வெளிச்சமாக இருக்கிறார் தேவன் என்பதை விளக்குவதற்கு ஏராளமான திருக்கு தரிசன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது லூக்க நர்ச்சிதின் முதலாம் அதிகார எழுபத்தெட்டாம் வசனத்தை வாசிப்பாருங்க அவர் அந்தகாரத்திலும் மரணிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாக உதிப்பதற்கு அருணோதயமாக வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம் இப்படி இவ்வளவு வசனங்களை நான் சொல்றதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் வெளிச்சத்தின் தேவன் ஒளியின் தேவன் அவர் நோக்கி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பும் வெளிச்சமாகும் உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகிறது பெரிய விஷயம் இல்லை நம்மை ஆண்டவர் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன்றார் என்றார் ஜாதிகளுக்கு முன்பாக வெளிச்சமாக வைக்கிறார் ஒளின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பதிலாக நான் இனிமேல் வெளிச்சம்னு எடுத்துக்கிறேன் ரெண்டும் ஒன்று தான் ஜாதிகளுக்கு ஒளியாக வெளிச்சமாக கத்தர் நம்மை பயன்படுத்த போகிறார் அதுதான் இன்றைய வாக்கு நான் ஜாதிகளுக்கு ஒளியாக ஜாதிகளுக்கு வெளிச்சமாக உன்னை நான் வைப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இந்த நாளில் ஜாதிகளுக்கு ஒளியாக மேன்மையான சாட்சிகளாக தேவன் உங்களை நடத்துவார் உங்களை நிறுத்துவார் என்பதை மறந்து விடாதிருங்கள் இப்போ நாம் எப்படி இருந்தால் இந்த ஜாதிகளுக்கு நாம் ஆண்டவர் வெளிச்சமாக வைப்பார் பிரகாசமாக வைப்பார் ஒளியாக வகிப்பார் என்பதை இப்போ பார்க்க போகிறோம் முதலாவது நீதியை வாஞ்சித்து நாம நீதிமான்களாக இருந்தா நாம மற்ற ஜாதிகளுக்கு ரொம்ப வெளிச்சமா இருக்கலாம் இதற்கு நான் நீதிமொழிகள் வந்து ஒரு வசனத்தை எடுத்துக்க விரும்புறேன் நீதிமொழிகள் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் இந்த நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் என்னுடைய வெளிச்சம் என்னுடைய ஒளி மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொன்னால் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு சொன்னால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த வசனமே சொல்லுது நீதிமானா இருங்க நீதியை வாஞ்சித்து விடுங்கள் இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு கேரக்டரை சொல்லணும்னா யோவான் ஸ்நானகன் ஜான் த பேப்டிஸ்ட் இந்த யோவான் சானனுடைய லைஃப்பை பாருங்களேன் மார்க்கு புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அதே நென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏறொது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏறோத அறிந்து யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏறோதா அறிந்தான் அவன் நீதி உள்ளவனாய் இருந்தான் இதனால் என்ன நடந்துச்சு இயேசுவே சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் யோவான் யோவான் முப்பத்தஞ்சாவது குறித்து இயேசு சொல்லும்போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கலிகூற மனதாயிருந்தீர்கள் அவனுடைய வெளிச்சத்தில் களிகூற ம மனதாயிருந்தீர்கள் நீங்கள் ஜாதிகளுக்கு வெளிச்சமாக இருப்பீங்க ஜாதிகளுக்கு ஒளியாக இருப்பீங்கன்னு சொன்னால் எப்படி எப்படி நீதியுள்ளவர்களாக இருக்கும்போது நீதிமான்களுடைய வெளிச்சம் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீதிமான்களுடைய அந்த பிரைட்னஸ் அந்த ஒளி அந்த வெளிச்சம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அன்பானவர்களே யோவான் சொன்ன அப்படி தான் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகள் எந்த ஒரு இறை வாக்கினரும் இந்த பூமிக்கு அனுப்பப்படலை திடீர்னு யோவான் வனாந்திரத்தில் வந்து அவன் சத்தமிட்டு பேசிய போது ஜனங்கள் எல்லாரும் ஓடோடி வந்தார்கள் நாங்கள் என்ன செய்யணும் கேட்ட போது மனம் திரும்புதலுக்கேற்ற கேட்ட ஸ்நானத்தை பெரு பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு அவன் புத்தி சொன்னான் அவனுடைய அந்த வெளிச்சத்திலே மக்கள் கழிகூற மனதாய் இருந்தார்கள் என்று ஏசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் முதலாவது ஜாதிகள் நம்முடைய வெளிச்சத்தை கண்டு நம்முடைய ஒளியை கண்டு சந்தோஷமா இருக்கணும்னா நாம நீதிமான்களாக நீதியை இரண்டாவது நாம் என்ன செய்யணும் தேவனுடைய தேவனுடைய சித்தம் செய்வதற்கு அர்ப்பணிக்கணும் சித்தத்தை யாரெல்லாம் செய்யணும் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்தகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பாங்க இருளுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜாதிகளுக்கு அவர் இருப்பாங்க ரோமர் நிருபத்திலே பவுல் குறிப்பிட்ட வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ரோமர் ரெண்டு பத்தொன்பது நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் என்று இந்த சபைக்கு அவர் சொல்லுகிறார் ஆனால் உண்மையாகவே இந்த அருமையான தேவ மனிதன் பவுல் அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய இருந்தார் இவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கே ஜாதிகள் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்க கொருதிய திருச்சபைக்கு எழுதும் போதுண்டு குருந்திய நாலாவது நாலாவது வசனத்தில் அந்த அவிவிசுவாசங்களுடைய கண்களுக்கு இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவளுக்கு கிடைக்காம போகணுன்றதுக்காக பிசாசனுடைய மனக்கண்களை குருடாக்குகிறான் என்று சொல்கிறார் இவர் சத்திய வசனத்தை எங்கெல்லாம் கொண்டு போனாரோ அங்கெல்லாம் மக்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்க ஆசிய நாடுகள் இருண்டு கடந்த ஆசிய நாடுகளிலே பவுளடிகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு பிரைட்னஸ் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் ஒளி உண்டானது மாணவர்களே இந்த அருமையான பவுள் திரும்பி எருசலேமிற்கு வருகிற போது மூப்பர்களை சந்தித்து அவன் ஆலோசனை பெறுகிறான் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்கிறான் தெற்க தரிசிகளுடைய வழிநடத்தில் இருக்க இருக்கிறது அவன் திரும்பி மறுபடியும் புறையின மக்களுக்கு நடுவில் செல்கிற போது மிகப்பெரிய வெளிச்சத்தை ஜனங்கள் காண்கிறார்கள் இதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ சம்பிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவோசனத்தில் அண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு கேட்டான் பாருங்கள் அன்றவர் என்ன செய்கின்ற சித்தத்தை வெளிப்படுத்தினார் அதனால் அந்த சித்தம் அவனுக்கு புரிஞ்ச உடனே பிதாமனுடைய சித்தம் புரிஞ்ச உடனே தாமதம் இல்லாமல் பிரசங்கித்தான் என்று அதே அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்கிறது ஆகவே தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் ஜாதிகளுக்கு இருப்பாங்க ஜாதிகளுக்கு இருப்பாங்க ஜாதிகளுக்கு வழிகாட்டுவாங்க இரண்டாவது மூன்றாவது நற்கரிகளை நாம் செய்யும்போது நம்முடைய வெளிச்சம் ஜாதிகளுக்கு பிரகாசமாக இருக்கும் இது மலைப்பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இவ்விதமாய் மனுஷரும் நற்கரிகளை கண்டு பல்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மே அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கிடவது என்று ஆண்டோர் சொன்னார் நம்முடைய வெளிச்சம் ஜனங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கணும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொன்னால் நாம முதலாவது அவருடைய வெளிச்சத்தை பெற்றிருக்கணும் குறிப்பா அவருடைய வெளிச்சத்தை பெற்றதுக்கு பிறகு நற்கிரிகள் செய்யணும் நல்ல கிரீகளை செய்கிற எல்லாருமே வெளிச்சமாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பாங்க மற்றவங்க லைஃப்பில் அவங்க ஒரு டார்ச் லைட்டாகவே இருப்பாங்க வழிகாட்டுவாங்க கைட் பண்ணுவாங்க லீட் பண்ணுவாங்க மற்றையோ ஐந்து பதினான்கில் பாருங்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க ஒளியாக இருக்கிறீங்கன்னு கற்றுட்டு சொல்கிறார் பூமிக்கு உப்பாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒளியாக இருக்கிறீங்க வெளிச்சமாக இருக்கீங்கன்னு சொல்கிறார் ஆக நான் தேவனுடைய வெளிச்சமாக இருக்கிறேன் தேவனிடத்தில் தந்து வல்லமை பெற்றிருக்கிறேன்னு சொன்னால் நான் தேவனுடைய நாமத்தினாலே நற்கரிகளை செய்யும் பொழுது என்னிடந்த வெளிச்சம் மற்ற புறையின மக்களுக்கு மற்ற ஜாதி மக்களுக்கு போய் சேர்கிறது அதனாலே அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிம்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நீங்க நற்செய்தி சொல்வது விட ஒரு பிரசங்கம் செய்வதை விட நற்செயல்களால் நற்செய்தி சொல்வதற்கு பதிலாக நற்செயல்களை நீங்கள் காண்பிக்கும் போது மிகப்பெரிய ஆச்சரியம் மூட்டுகிற ஆச்சரியப்படுத்துகிற மாற்றங்கள் இந்த சமூகத்தில் நடக்கும் கத்தர் செய்வார் நல்ல செயல்கள் செஞ்சு பாருங்களேன் நற்கரிகளை செய்யுங்க நம்ம அதை தானே செய்ய மாட்டேன்றோம் நம்முடைய கிரியெல்லாம் பொல்லாததாக இருக்குது நம்முடைய செயல்பாடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது நம்முடைய செயல்பாடெல்லாம் மோசமாக இருக்குது ஆக ஒரு தீர்மானம் பண்ணுங்க நற்கிரியைகளை நான் செய்யணும் அதற்கு தான் கத்தரனை தெரிந்து கொண்டார் அதற்குத்தான் முன்குறித்தார் அதற்குத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு நற்கிரிகளை செய்ய படகுங்கள் அப்போது கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படும் நீங்கள் அவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொருமாக இருக்கும் சார் நாலாவது நம்முடைய வெளிச்சம் மற்றவங்களுக்கு பிரகாசமாக இருக்கணும்னா கத்தருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கணும் கர்த்தருடைய கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரா யோசித்து பாருங்க கத்தருடைய ஆவியினுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதா ஒரு விசை நெபுக்காத்தி நேச்சருடைய மகனுடைய வாழ்க்கையில் ஒரு நடுக்கம் மறுபடியான ஒரு தரிசனம் ஒரு காட்சி அதுக்கு யாருக்கும் ஆன்சர் பண்ண முடியல தான் நெப்புக்காத்து எச்சரி குறித்து சொல்கிறாங்க அந்த சொன்ன வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தானியல் ஐந்து பதினொன்று உமுடைய ராஜ்ஜியத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் வேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது உன் பிதாவனுடைய நாட்களில் வெளிச்சம் காணப்பட்ட ஒரு மனுஷன் ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள தேவர்களின் ஆவி இருந்தது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் விசேஷித்த ஆவி தானியில் ஆறு மூணு நாலு வசனங்களை வாசித்து பாருங்க கத்தனுடைய ஆவியானவர் விசேஷித்த ஆவியானவனுக்குள்ள இருந்தார் ஆகவே தானி ஏள் எங்கு இருந்தாரோ அது அரண்மனையாக இருந்தாலும் சரி அல்லது சிறையாக இருந்தாலும் சரி அகதிகள் முகாமாக இருந்தாலும் சரி அங்கே வெளிச்சம் வீசிக்கொண்டே இருந்தார் அந்த நாட்களில் நெருக்கடி வந்தபோது போது நேபு காத்த நேச்சருடைய காலங்களில் நெருக்கடி வந்தபோது இந்த வெளிச்சம் வீசியதன் பலனாக சாத்ராக்கு காபித் நேக உட்பட அத்தனை சாஸ்திரிகளுடைய உயிரும் காப்பாற்றப்பட்டது காரணம் தானியலுக்குள் இருந்த வெளிச்சம் வெளிப்பட்டது நீங்கள் ஜாதிகளுக்கு வெளிச்சமா இருப்பீங்க ஜாதிகளுக்கு ஒளியா இருப்பீங்க அந்த வார்த்தை அப்படியே நடக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கும் உங்க ஜீவிதத்தில் நடக்கும் நீங்க வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருப்பீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு நடுவில் நீங்க வெளிச்சமா இருப்பீங்க உடைய நண்பர்களுக்கு நடுவில் நீங்க வெளிச்சமா இருப்பீங்க ஒளியா இருப்பீங்க கத்திர அப்படித்தான் உங்களை வச்சிருக்கிறார் உங்க இருண்ட வாழ்க்கை மாறும் சீக்கிரத்துல நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க ஒரு வெளிச்சம் வந்துடும் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க ஒரு மிகப்பெரிய பிரைட்னஸ் பிரகாசம் வந்துடும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் நீங்கள் பாருங்கள் சீக்கிரத்தில் உங்க லைஃப்ல ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல உங்க வெளிச்சம் மற்ற மக்களுக்கும் போய் சேரக்கூடிய அளவில் வைத்துவார் கடைசியாக ஒரு காரியத்தை நிறைவு செய்கிறேன் சுயநலம் இல்லாமல் நாம் இருந்தோம்னா நம்முடைய வெளிச்சத்தினால ஜனங்கள் கூர்ந்து மகிழ்வார்கள் இது எஸ்தர் புஸ்தகத்தில் நடந்துச்சு எஸ்எர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாறு வருஷத்தை பாத்தீங்கன்னா அங்கே யூதர்களுக்குள்ளே மிகப்பெரிய வெளிச்சம் பெரிய வெளிச்ச வெளிச்சத்திற்கான காரணம் யாருன்னு கேட்டால் முரதக்காயும் எஸ்தர்னா இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளுக்கு நிரம்பு இருந்துச்சு எத்தனை சட்டங்கள் போட்டாலும் இவர்கள் காப்பாற்றப்பட்டு விடுவார்கள் ஏன்னா ஹையர் அத்தாரிட்டி அவங்க அந்த ராஜாவுனுடைய ராணி அவருடைய வளர்ப்பு தந்தை முரதக்காய் தங்களை காத்துக்கொள்ளலாம் தங்களை மேன்மையாக வைத்துக் கொள்வதற்கான அனுகூலங்கள் அங்கு இருந்த போதிலும் இவர்கள் தங்களை நினைக்காமல் தங்களை குறித்து தங்களுடைய வாழ்க்கை குறித்து நினைக்காமல் சக மனிதர்களை தேவ பிள்ளைகளை நினைச்சாங்க சுயநலம் அங்கே இல்லை பொது நலமுடையவர்களாக ஜனத்தை நம்முடைய திருச்சபை காப்பாற்றணும் நம்முடைய சமூகத்தை காப்பாற்றணுன்ற அந்த உணர்வுகளுக்கு இருந்துச்சு சுயநலம் இல்லாத ஒரு சுயநலம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எப்போதும் வெளிச்சத்தை பாய்ச்சிக்கொண்டே இருப்பான் இந்த மற்ற ஜனங்களுக்கு நடுவில் இந்த முர்தக்காய் எஸ்தரும் அப்படித்தான் சுயநலவாதிகள் அவர்கள் மனப்பூர்வமாய் நன்மைகளை செய்தார்கள் மனப்பூர்வமாய் காரியங்களை நிறைவேற்றினார்கள் நான் செத்தாலும் அனுமதி இல்லாமல் சாகிறேன் உபவாசம் பண்ணுங்க முருதக்காய் உபவாசித்தான் எஸ்ரவ் தாதிமார் உபவாசித்தார்கள் அந்த உபவாச ஜபத்தின் மூலமா மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு உபவாச ஜபம் ஒரு காரணம் தான் ஆனால் மிக முக்கியமாக சுயநலம் இல்லாத ஆத்துமாக்க ரெண்டு பேரும் சுயநலம் இல்லை தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை ஒட்டுமொத்த சமூகத்தை எப்படி பாதுகாப்பது ஒட்டுமொத்த திருச்சபைக்கு எப்படி நான் பயனாக இருப்பது ஆசீர்வாதமாக இருப்பது அதைத்தான் அவர்கள் பார்த்தார்கள் அதைத்தான் அவர்கள் பார்த்தார்கள் தேவநாயி கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் மிகவும் பெரிய தியாகம் செய்த அல்லது தியாகம் செய்ய மனம் உண்டான முருதக்காய் ஆமகனுடைய ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்பட்டான் இந்த இருவருடைய வெளிச்சம் எல்லா மக்களுக்கு என்பதாக வெளிப்பட்டது அந்த வெளிச்சத்தின் மூலமாகத்தான் ஜனங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அன்பானவர்களே என் வாழ்க்கை இருண்டு போயிருக்குது நான் எப்படி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குதுன்னு கேட்குறீங்களா ஒளிமயமான எதிர்காலம் உண்டு என்று இந்த உலக கவிஞன் பாடுகிறான் இனி வரக்கூடியதல்ல இப்பொழுதே உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்து விட்டது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வந்து விட்டது நிச்சயமாக நீங்கள் மற்றவர்களுக்கு இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க அதற்காகத்தான் கத்தனமை தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே உங்களுக்கு கத்தர் வெளிச்சம் கொடுப்பது மாத்திரமல்ல உங்கள் மூலமாக அநேகர் வெளிச்சம் பெற உதவி செய்ய போகிறார் ஜபம் செய்வோம் நேசிக்கிறங்கள் நல்ல தந்தையை இந்த ஆசீர்வாதமான இனிய தருணத்திற்காக நன்றி யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே ஆசிர்வதிக்கும் இருளின் அதிகாரத்திலிருந்து எழுதி இருளின் வல்லமையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதோடு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றும் நீர் பயன்படுத்தும் அண்டவரை உம்முடைய அற்புதமான கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை எடுத்து நீர் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே ஆமன் மாணவர்களே இவ்வளவு நேர பொறுமையோடு இந்த இறைவார்த்தை கவனித்துக் கொண்டிருந்தீர்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு நிமிட வாக்குத்தத்தை நீங்கள் பெறுவதற்கு நாங்கள் வேலைகளை செய்து அனுப்பி வருகிறோம் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த ஒரு நிமிட தத்தம் தேவை என்றால் திரையில் தோன்றுகிற எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் என் எண்ணிற்கு வாக்குத்தம் தேவை என்று டெக்ஸ்ட் பண்ணுங்கள் முடிந்தால் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய பெயர் இவைகளை சேர்த்து அனுப்புங்கள் ஆங்கிலத்தில் தேவைன்னு சொல்கிறவங்களுக்கு டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ ஒன் டூ ஃபைவ் ஒன் என்ற இருக்கு நீட் ப்ராமிஸ் என்று டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேமை இன்க்ளூட் பண்ணுங்கள் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தையும் உயர்வையும் கட்டாயம் தரும் இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் காட் ப்ளெஸ் யூ